கைஸ் வெல்கம் பேக் டு நேஷனல் நியூஸ் டிவி. இப்போ என்னன்னா, ஸோ அந்த லக்ஸரி பட்ஜெட்டோட டாஸ்கோட வின்னர் மணிகண்டான் முடிவு பண்ணிருச்சு. ஆனா இனிமேட்டு இந்த வீட்டில் எவனாவது குரூப்பீஸும் ஃபேவரிஸ்னு இல்லை சோலோவா தான் ஆடுறன்றத எவனுக்குமே அதை பேசுறதுக்கு தகுதியே இல்லைன்றது இந்த டாஸ்கில் நமக்கு தெளிவாக புரிஞ்சிடணும். அசிம் முத கொண்டு சிங்கிள் பிளேயர்லாம் சொல்லாதீங்க, அதுவும் ஃபேவரிசம் பார்க்கப்பட்டது. ஏன் இன்னைக்கு போய் மணிக்கு பூட்டு போடல, மணியோட பூட்டு வாங்கிட்டு வந்து ரிலீஸ் பண்ணி விட்டாங்க, அதுக்கப்புறம் ஏன் போயிட்டு பூட்டு போடல? பூட்டு போட தெரிஞ்சிருக்கும் பட் பூட்டு போடல. ஸோ அது என்னன்னா, அவங்க சைடுக்கு அதுவும் குரூப்பாக தான் விளையாடினாங்க, இவங்க சைடு ஒரு டீம் மாதிரி இந்த சைடு டீம் மாதிரி. ஸோ அப்போ யாருக்குமே தகுதி இல்லை இந்த மாதிரி சோலோவா விளையாடுறோம் இது மாதிரி பண்றோன்றது, யாருமே அது கேட்கறதுக்கு தகுதி இல்லைன்றது நான் நினைக்கிறேன். அந்த விதத்தில் ஷிவினை பாராட்டலாம், இன்னைக்கு கேமை பொறுத்த வரையும் ஷிவினை பாராட்டலாங்க. அவங்க போயிட்டு பூட்டு யாருக்கு இல்லையோ அவங்கள போடணும், கேம் வைஸ் நல்லா எடுத்துட்டு போனோம், பூட்டு இருக்காத ஆளுங்களுக்கு பூட்டு போடணும்னு அவங்க ஜனனிக்கு பூட்டு இல்லை ஜனனிக்கு போட்டாங்க, தனலட்சுமிக்கு பூட்டு இல்லை தனலட்சுமிக்கு போட்டாங்க, திருப்பி தனலட்சுமி பூட்டை கழட்டின பிறகு திருப்பி போய் தனலட்சுமியை பூட்டு லாக் பண்ணாங்க. ஸோ அந்த வகையில் ஷிவின் வந்து அவங்களுக்கு என்ன டிசைட் பண்ணாங்களோ அதுதான் விளையாடுங்களோ தவிர, மற்ற ஏடிக்கே அசீம் அசீம்லாம் கேளுங்க, நேற்று விக்ரமனாவது 3 மணி நேரம் ஓடி ஓடி வந்தாரு, இன்னைக்கு வாங்க விளையாடலாம் வாங்க விளையாடலான்ட்டு என்ன பண்ணாரு கேளுங்க, போயிட்டு ஜனனி உட்காந்துக்கிற ஜன்னிக்கு ஒரு பூட்டு, அடுத்து ரக்ஷிதாக்கு ஒரு பூட்டு, ஓகேங்களா? ஸோ அவருக்கு வந்து இந்த இப்படியே போய் விளையாடுறாரு, ஒரு நல்ல ஃபோர்ஸாக விளையாடுவாருன்னு எதிர்பார்த்தது டம்மியாகிட்டார். அதுக்கு தான் சிம்பிளி வேஸ்ட்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்களோன்ற கேள்வி எனக்குள்ளேயும் வந்தது. ஏன்னா இன்னைக்கு டாஸ்கை பார்க்கும்போது, ஏன்னா எல்லாரும் ஓடி ஓடி ஸ்பிரிட்டோட விளையாடாங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்கை சூப்பராக விளையாடாங்க. கடைசியில் வந்து ராமு கூட அவர் பூட்டு போட்டுருக்க மாட்டார், அவருக்கும் வாக்கு கொடுத்துட்டார் ராமுக்கு. அந்த இடத்துல ஒரு ஆயிஷா வந்து தரமான ஒரு கேள்வி கேட்டவொடனே பொங்கி வந்து ஒரு பூட்டை போட்டார். என்னன்னா, இது ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி தானே அசீம், அப்படியே கேம் ஸ்ட்ராட்டஜி தானே, கேம் ஸ்ட்ராட்டஜி தானே வெறுப்பேற்றினோடனே வந்து ராமுக்கு ஒரு பூட்டா போட்டார், இல்லைன்னா ராமு கூட பூட்டு இல்லாமல் இருந்திருப்பாருன்றது தான் என்னோட கருத்து. அதுக்கப்புறம் ஆயிஷாவும் நம்ம ஏடிக்கவும் ரெண்டு பேரும் சேர்ந்து விக்ரமனுக்கு போட்டு 4 பூட்டு, விக்ரமனுக்கு அதிகமாக பூட்டு வாங்கினது விக்ரமன் தான், லீடிங் இருக்கிறார் 4 பூட்டு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆயிஷா வந்து விக்ரமனை எனக்கு போட்டிங்களேன்னு நேற்று 2-3 விஷயங்கள் பண்ணீங்கள அப்படின்ற மாதிரி போயிட்டு டார்கெட் பண்ணாங்க விக்ரமனை. பட் விக்ரமனை வந்து மாற்றி மேத்தி சரி போடு இது போடுன்னு அப்படியே மழுப்புனார், அவரும் அங்கே நிறைய இடத்துல மழுப்புனார், இல்லைன்னு சொல்லக்கூடாது விக்ரமனா அதை அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ நீங்க தனியா வந்து பிடிச்சி போட்டுங்கன்னாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, ரெண்டு பேர் சேர்ந்து தனலட்சுமி அந்த மணி எல்லாம் ஹெல்ப் பண்ண வந்தோன்னு இன்னும் குரூப்பா சேர்ந்து போடுறீங்க போடுங்க அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் திருப்பி பிடிச்சதுக்கு இல்லை என்னால் ஏத்துக்க முடியாது ரீசன் கொடுங்கன்றாரு. ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு மாத்தி 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 பேசிட்டு வந்தாரு விக்ரமன் அந்த இடத்துல ஒண்ணு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏடிக்கே இவங்க எல்லாமே ஃபேவரிசம் தாங்க பார்த்தாங்க, இதுல மாற்றுக்கிறதே கிடையாது, கேம் இன்ட்ரெஸ்ட் ஆக்கணும்ன்றதுதான் ஓகே. மணிகண்டன் ஸ்விம்மிங் பூல்ல போய் இருந்தாரு, யாருமே பூட்டல, மைனா தான் போய் பூட்டினாங்க. ஸோ மைனா அண்ட் ஷிவின் இருந்ததால அதை பூட்ட முடிஞ்சது, இல்லைன்னா அது ஷிவினும் இல்லைன்னா அது மைனாவாலையும் பூட்டிருக்க முடியாது, மணிகண்டன் அப்படியே ஃப்ரீயா விட்டுருப்பாங்க, அவர் அழகா இருந்தார், ஆல்ரெடி இப்பயே ஃப்ரீயா விட்டாங்க. ஸோ அது ஷிவின் இருந்ததால மணிகண்டன் பூட்டப்பட்டது, இல்லைன்னா இல்லை. ஸோ இதுல எல்லாமே ஃபேவரிசம் படி தான் விளையாடினாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து எனக்கு டாபிக் எடுக்காதீங்கன்றதான் என்னோட கருத்து. என்னன்னா, இதுக்கப்புறம் கேம் வைஸ் நீங்க சொல்றீங்கன்னா, ஸோ கேம்னா என்ன, ஸ்பிரிட் தனியா விளையாடுறீங்க, உங்க இஷ்டத்துக்கு பூட்டு யாருக்கிட்ட இல்லையோ அவனை விளையாட விடாம பண்ணுங்க போடுங்க. ராம்லாம் கடைசியில வந்து பூட்டு இருக்கு, மணிகண்டாக்கு போட்டா அந்த கேம் யாருமே ஜெயிக்க முடியாது. அப்ப நீங்க விட்டு கொடுத்து விளையாடுறது என்ன கேம், அப்புறம் எதுக்கு வரீங்க நீங்க சொல்றீங்களே, அதைத்தான் நான் சொல்ல வரேன். யாருமே தனியா விளையாடலன்னு சொல்லாதீங்க, எல்லாம் குரூப் குரூப்பா என்னென்ன நினைக்கணுமோ அந்த வகையில் தான் நினச்சி விளையாடுங்க. ஸோ அதை அக்செப்ட் பண்ணி ஆகணும். எனக்கு தெரிஞ்சு இந்த கேம்ல சூப்பரா விளையாடுனவங்க யார் யாருன்னா, கதிரவன், ஷிவின், அதுக்கப்புறம் அமுதவாணன், அதுக்கப்புறம் விக்ரமன். ஸோ என்னதான் ஒரு 3 மணி நேரம் போராடினாரு இருக்காரு, 3 மணி நேரம் எதுக்கு போராடினாரு, பூட்டு இல்லாதவங்களுக்கு போடுவேன் அப்படின்ற மாதிரி விக்ரமன் போராடி நேற்று 3 மணி நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் வேற ஆளுங்களுக்கு போட்டாரு. பட் அந்த 3 மணி நேரம் போராடினார்ல, அதுக்கு பாராட்டு சொல்லலாம். இவங்க எல்லாம் சூப்பராக விளையாடினாங்க எனக்கு தெரிஞ்சு, மற்ற எல்லாருமே வேஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கைஸ்.